தென்காசி அருகே நெடுஞ்சாலை துறையினர் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கோட்டை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்ற நிலையில் சாலை வழியாக ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கி அதன் அவசியம் குறித்து அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே போடப்பட்ட தார் சாலை ஒரு மாத காலத்திற்குள் பெயர்ந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். நங்கவரம் பேரூராட்சியில் உள்ள சாலை கடந்த பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக இருந்துள்ளது. இதனால் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 54 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை போடப்பட்டது. இந்நிலையில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். ஆகவே தரமான சாலையை அமைத்து தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் நடைபெற்ற நெய்தல் புத்தக திருவிழாவில் கல்லூரி மாணவி மயக்கம் அடைந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளி கடற்கரையில் நெய்தல் கோடை புத்தக திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக கல்லூரி மாணவி ஒருவர் மயக்கம் அடைந்தார். இதனைக் கண்டு பதறி அடித்த அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் பொய் வழக்கு போடும் காவல்துறையை கண்டித்து இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தினர். சனாதனத்தை பற்றி அமைச்சர் உதயநிதி பேசியது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் உதயநிதி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை கண்டித்து சுமார் 400க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஹூசூரை அடுத்த தென்கனிக்கோட்டை சாலையில் கடந்த சில தினங்களாக சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மாற்றுப்பாதையான தளி சாலை வழியாக வாகனங்கள் செல்கிறது. மேலும் இங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலை விரிவாக்க பணியை விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் மாற்றுப்பாதையை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு குடிபோதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமியின் வீடியோ வைரலாகி வருகிறது. சாத்தான்குளம் பகுதியில் மொத்தமாக 24 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. இவை அனைத்திற்கும் சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் தலைமையிடமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு குடிபோதையில் போதை ஆசாமி ஒருவர் கையில் மது பாட்டிலுடன் அட்டூழியத்தில் ஈடுபட்டார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானை கூட்டம் சத்துணவு கூடத்தை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வால்பாறை அடுத்த செங்குத்து பாறையில் நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் இருந்து வந்த காட்டு யானை கூட்டம் பள்ளியில் உள்ள சத்துணவு கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகளை எடுத்து சேதப்படுத்தியது. சத்தம் கேட்டு வெளியே வந்த அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலை அடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு யானை கூட்டத்தை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே வேரில் சிக்கியிருந்த சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். அம்பா சமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வடமலை சமுத்திரம் பகுதி மெயின் ரோட்டில் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஊர்ந்து சென்ற சாலையோரத்தில் இருந்த மரத்தின் வேரில் சிக்கிக் கொண்டது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் வேருக்குள் சிக்கியிருந்த மலைப்பாம்பை நீண்ட நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். பின்னர் அந்த மலைப்பாம்பை அடர் வனப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் கர்நாடக பேருந்துகளை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் ஐயாக்கண்ணு தலைமையில் மத்திய பேருந்து நிலையத்தில் கர்நாடக பேருந்துகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி செய்து வரும் குறுவை பயிர்களை காப்பாற்ற கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறந்துவிட பிரதமர் மோடி வலியுறுத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் உள்ள விவசாயிகளை காப்பாற்ற மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அமைச்சர் கர்நாடகக்காரர் தண்ணி விட முடியாதுங்கிறாரு. நாங்கள் வாழ்றதா சாவறதா? இப்ப இங்கேருந்து கர்நாடகாவுக்கு இந்த பஸ் போகணுமா? ஏன் போகணும்? எதுக்கு போகணும்? எங்களுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் நெய்வேலியிலிருந்து கரண்ட் போகுது அங்கே. அதை ஏன் கொடுக்குறாங்க? கரண்டை கொடுக்குறாங்க. நீ கரண்டை நீ தண்ணியை நீ வச்சுக்க, கரண்டை கட் பண்ணு. இருட்டை இருக்குது கர்நாடகா. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ஒரு பெண்மணியின் வீட்டிற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் புகுந்த நல்ல பாம்பை தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்தனர். கீரனூர் பொன்னி நகரில் வசிக்கும் பழனி அம்மாள் என்பவர் தனது வீட்டின் வராண்டாவில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். நேற்று மாலை அந்த வண்டிக்குள் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை பார்த்த அவரது குடும்பத்தினர் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி உள்ளனர். அதன் பின்பு தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த கீரனூர் தீயணைப்பு வீரர்கள் பாம்பு பிடிக்கும் நவீன கருவிகளை கொண்டு லாவகமாக பாம்பை பிடித்து காப்பு காட்டில் விட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் இயக்க ஆள் இல்லாததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேடச்சந்தூர் பகுதியில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக நேற்று காலை 9 மணி முதல் மின்தடை துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் மாலை 7:30 மணி வரை மின் விநியோகம் அளிக்கவில்லை என்பதால் தனியார் சிமெண்ட் நிறுவனத்தின் சார்பாக மருத்துவமனைக்கு ஜெனரேட்டர் வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு ஜெனரேட்டரை இயக்க ஆள் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பொதுமக்கள் மருத்துவமனை நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகிறது. ஏர்போர்ட் பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இதனால் காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1000 லிட்டர் தண்ணீர் வீணாகிறது. ஏர்போர்ட், பாரதி நகர், அண்ணாநகர், JK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.